இப்பதாங்க 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. எனக்கு என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் காரணம் என் பையன்தாங்க. அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. இப்ப என் கைவச பானிபூரி தான் இருக்குது. பானிபூரின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதாங்க பானிபூரி, 26 பானிபூரி இருக்குங்க. இதுல 3 வகையான சட்னி இருக்குங்க. பானிபூரி பொறிக்கலாங்க. பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு 1 கிழங்கு வேக வச்சு பொடிச்சுங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு இது போட்டு இது போட்டு இந்த பொடியை போட்டு இது பண்ணிங்க. கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருந்தது. இது பாருங்க புளி சட்னி. தண்ணி ஊற்றியும் கரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல் அப்படியே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் அப்படி தான் செஞ்சேங்க. இப்போதினா சட்னிங்க, இது 250 மில்லி போட்டு தண்ணி ஊற்றி கலக்கணுங்க. நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி கலக்கணும். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுறங்க. சாமி, உனக்காக பானிபூரி செஞ்சிருக்க, சாப்பிடு சாமி. எனக்காகவா? ஆமா சாமி. சரி சாப்பிட்டு பாக்குறேன்.